பெற்ற தாய்தனை மகமறந்தாலும் பிள்ளையை பெரும் தாய் மறந்தாலும் உற்ற தேகத்தை உயிர் மறந்தாலும் உயிரை மேவிய உடல் மறந்தாலும் கற்ற நெஞ்சகம் கலை மறந்தாலும் கண்கள் நின்று இமைக்க மறந்தாலும் நற்றவத்தவர் உள்ளத்திலிருந்து ஓங்கும் நமச்சிவாயத்தை நான் என்றும் மறவேனே. ஞானத்தை பாலாக்கி எனது பசியை போக்கிய என் தாய் திருமதி பிரியாமணிக்கும் ஆத்யாத்மிக நிதி சேனல் உறுப்பினர்கள் எல்லோருக்கும் வணக்கம். இதற்கு முந்தைய பதிவில் சப்த கண்ணியருடைய 108 போற்றிகளை பற்றி பார்த்தோம். அதை பார்க்காதவர்களுக்காக அந்த வீடியோட லிங்கை டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். மேலே ஐ பட்டன்லேயும் இப்போது டிஸ்பிளே ஆகும். அதை பார்த்துட்டு இந்த வீடியோக்குள்ளே வாங்க. இன்றைக்கு அதனுடைய தொடர்ச்சியாக குரு பூர்ணிமாவை பற்றி பார்ப்போம். குரு பூர்ணிமா அப்படின்றது ஆணி மாதத்தில் வரக்கூடிய பௌர்ணமியிலையோ ஆடி மாதத்தில் வரக்கூடிய பௌர்ணமியில் கொண்டாடப்படுது. குரு பூர்ணிமா அப்படின்ற வார்த்தையை கேட்டாலே அதனுடைய அர்த்தத்தை நம்ம எளிதில் புரிஞ்சுக்கலாம். அதாவது உங்களுக்கு ஞானத்தை தந்து உங்கள் வாழ்க்கையை வண்ணமயமான வண்ணங்களால் நிரப்பின குருமார்களை வழிபடுறதற்கான அற்புதமான தினம்தான் இந்த குரு பூர்ணிமா. இதை வியாச பூர்ணிமா அப்படின்னு சொல்லுவோம். அதாவது மகாவிஷ்ணு கிட்ட இருந்த வேதங்களை ரிக், யஜூர், சாமம், அதர்வணம் அப்படின்னு நான்காக பிரித்து மக்கள் அதை எளிதாக புரிஞ்சுக்கணும் அப்படின்றதற்காக 18 புராணங்களையும் வகுத்து கொடுத்தவர் வியாச பெருமான். இவரை பாத்ராயனர் அப்படின்னு சொல்லுவோம். வியாசர் அப்படின்ற வார்த்தையை கேட்டாலே நமக்கு ஞாபகம் வர்றது பிரஸ்தானத்ரயம்தான். அதாவது உபநிஷம், பிரம்மசூத்திரம், பஞ்சம வேதம் அப்படின்ற இந்த மூணையும் வகுத்து கொடுத்தவர் வியாச பெருமான் தான். அப்படிப்பட்ட வியாச பெருமானை இந்த அற்புதமான தினத்தில் நம்ம வணங்குறதும் அவசியம். இவங்க மட்டும்தான் இருக்காங்களா, வேற குருமார்கள் இல்லையா அப்படின்னா நிறைய குருமார்கள் இருக்காங்க. இந்த நாளில் எந்தெந்த தெய்வங்கள் எல்லாம் வழிபடலாம் அப்படின்றத இப்போ பார்ப்போம். ஒரு வருடத்தை ரெண்டு அயனங்களாக பிரிப்போம். உத்தராயணம், தக்ஷணாயனம் அப்படின்னு ரெண்டாக பிரிப்போம். தக்ஷணாயனத்துடைய முதல் பௌர்ணமி அப்படின்னா அது இந்த குரு பௌர்ணமி தான். இந்த நாள் அன்னைக்கு தான் தக்ஷிணாமூர்த்தி மரத்துக்கு அடியில் தெற்கு திசை நோக்கி அமர்ந்து மோன நிலையில் சனகாதி முனிவர்களுக்கு உபதேசம் செய்தார். அதனால் நீங்கள் குரு பூர்ணிமா அன்னைக்கு சிவபெருமானையும் வழிபாடு செய்யலாம். அது மட்டுமா, தமிழ் கடவுள் அப்படின்னு அழைக்கப்படுற முருகபெருமான் ஓம் அப்படின்ற பிரணவ மந்திரத்தை தன்னுடைய தகப்பனான சிவபெருமானுக்கும் உபதேசம் செய்தார் இல்லையா. அதனால தான் நம்ம தமிழ் கடவுள் முருகருக்கு தகப்பன் சாமி அப்படின்ற பெயரும் உண்டு. அது மட்டுமா, முருகபெருமான் பிரணவத்தை அகஸ்தியருக்கும் அருணகிரிநாத சுவாமிகளுக்கும் உபதேசம் செய்தார். அதற்கப்புறம் தான் அருணகிரிநாத சுவாமிகள் திருப்புகழ் அப்படின்ற ஒரு அற்புதமான மந்திரத்தை நமக்கு அருளி செய்தார். அருணகிரிநாத சுவாமிகளுடைய வரலாறை பற்றி இதற்கு முன்னாடியே கந்தர் அனுபூதியை பற்றி பேசும் பொழுதே நான் உங்களுக்கு கொடுத்துருக்குறேன். அதனால் குரு பூர்ணிமா அன்னைக்கு தட்சிணாமூர்த்தி, ஹயக்ரீவர், சரஸ்வதி, கிருஷ்ணர், குரு பகவான், புதன், சிவபெருமான் ஆகிய இந்த தெய்வங்களை நீங்கள் கண்டிப்பான முறையில் வழிபாடு செய்யலாம். எல்லா தெய்வங்களையும் நாங்கள் வழிபாடு செய்யணுமா அப்படின்னா கிடையாது. உங்களால் முடிஞ்சால் எல்லா தெய்வத்துக்கும் பூஜை செய்யலாம். முடியாது அப்படின்றவங்க நான் சொன்ன தெய்வங்களில் ஏதேனும் ஒரு தெய்வத்துக்காவது நீங்கள் அன்னைக்கு பூஜை செய்வது அவசியம். இந்த பூஜை செய்யும் பொழுது உங்களுடைய குழந்தைகளையும் நீங்கள் அந்த பூஜையில் உட்கார வைக்கணும். இல்லைங்க, எங்கள் குழந்தை ரொம்ப சின்ன குழந்தை அப்படின்னாலும் பரவாயில்ல, பூஜை செய்யும் பொழுது அந்த குழந்தைய உங்கள் பக்கத்தில் உட்கார வச்சுக்கோங்க. குழந்தைங்க வளர்ந்த குழந்தைங்க அப்படின்னா மந்திரத்தை பாராயணம் பண்ண சொல்லுங்கள். இல்லை நீங்கள் மந்திரத்தை பாராயணம் பண்ணும் பொழுது அவங்கள பூக்களால் தெய்வத்திற்கு அர்ச்சனை செய்ய சொல்லுங்கள். இந்த ஆண்டு குரு பூர்ணிமா ஜூலை 23 2021 அன்னைக்கு காலை 8:06 ஆரம்பித்து ஜூலை 24 காலையில் நிறைவடையுது. அதனால் நீங்கள் ஜூலை 22 உங்கள் வீட்டை நீங்கள் சுத்தம் செய்து பூஜை அறையை சுத்தம் செய்து சுவாமி விக்கிரகங்களை கழுவி நீங்கள் பூஜைக்கு தயாராகணும். ஜூலை 23 காலையில் எழுந்து ஸ்நானம் செய்து உங்கள் வாசலில் நீங்கள் கோலமிட்டு 8 மேலே நீங்கள் பூஜையை தொடங்கலாம். நீங்கள் உங்கள் பூஜை அறையிலோ பூஜை அறைக்கு முன்னாடி இருக்கக்கூடிய இடத்த நல்லா சுத்தம் செய்து அங்கே கோலமிட்டு அங்கே ஒரு வாழை இலை விரித்து அந்த வாழை இலையில் நீங்கள் எந்த தெய்வத்திற்கு பூஜை செய்யணும் விரும்புகிறீங்களோ, சிவபெருமான்னா சிவபெருமானுடைய படத்தையோ விக்கிரகத்தையோ அங்கே வைக்கணும், சரஸ்வதி தேவினா சரஸ்வதி தேவியுடைய படமோ விக்கிரகமோ அங்கே இருக்கணும், ஹயக்ரீவர் அப்படின்னா அவருடைய படம், கிருஷ்ண பரமாத்மா அப்படின்னா கிருஷ்ண பரமாத்மாவுடைய படத்தை அங்கே வைக்கணும். அதனால எந்த தெய்வத்தை நீங்கள் வழிபா
ஏற்படணும்னு நினைக்கிறீங்களோ அந்த தெய்வத்தை நீங்கள் அங்கே அமர்த்தணும். அந்த தெய்வத்துடைய படத்திற்கு திலகமிட்டு, இல்லை அந்த தெய்வத்துடைய விக்கிரகத்திற்கு திலகமிட்டு அந்த படத்திற்கோ விக்கிரகத்திற்கோ மலர்கள் சாத்தி அலங்காரம் செய்யணும். அதற்கப்புறம் ரெண்டு குத்து விளக்குகளை நீங்கள் ஏற்றி வைக்கிறதும் அவசியம். அடுத்ததாக ஒரு தாம்பால தட்டில் வெற்றிலை, பாக்கு, தேங்காய், வாழைப்பழம், தூய நீர் இதெல்லாம் வைத்து நீங்கள் தயாராகணும். அதுக்கப்புறம் மஞ்சளினால் ஆன விநாயகரையும் நீங்கள் செய்து வைத்திருப்பீங்க இல்லையா, அதையும் நீங்கள் அந்த வாழை இலையில் அமர்த்தணும். வாழை இலை மேலே அப்படியே அமர்த்தக்கூடாது, வாழை இலை மேலே இரண்டு வெற்றிலைகள் வைத்து அதற்கு மேலே அந்த விநாயகரை வைத்து அந்த மஞ்சள் விநாயகருக்கு குங்குமமும் சந்தனமும் வைத்து அந்த விநாயகரை பூக்களால் அலங்காரம் செய்கிறதும் அவசியம். அடுத்ததா பிரசாதம் என்ன செய்யணும் அப்படின்ற கேள்வி உங்களுக்கு வரும். நிறைய பேர் சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னா, இப்போ இந்த கொரோனா காலகட்டத்தில் எங்களால் வெளியிலேயே போக முடியலைங்க, நாங்கள் என்ன செய்யறது, எங்களால் அந்த பொருள்லாம் வாங்கி வகை வகையாக பிரசாதம் எல்லாம் செய்ய முடியாது அப்படின்றவங்க கவலையே பட வேண்டாம். உங்கள் வீட்டில் இப்போ உங்ககிட்ட என்ன இருக்கோ அதை வச்சு நீங்கள் பகவானுக்கு பிரசாதம் செய்யலாம். அதுவும் முடியாதுங்க அப்படின்றவங்க, உங்கள் வீட்டில் பழங்கள் இருக்கும் இல்லையா, அந்த பழங்களை நீங்கள் இறைவனுக்கு பிரசாதமாக படைக்கலாம். இல்லை அப்படின்னா பாலில் சக்கரை கலந்து அதையும் இறைவனுக்கு நைவேத்தியமாக படைக்கலாம். எப்பயுமே ஒரு பூஜையில் ஆடம்பரமும் ஆர்ப்பாட்டமும் தேவைப்பட்டது கிடையாது, ஆத்மார்த்தமான தன்னலமில்லாத பக்தி இருந்தாலே போதும். இப்போ நம்ம பூஜைக்கு தயாராகிட்டோம், பூஜைக்கு தேவையான ஆயத்தங்கள் எல்லாமே முடிஞ்சிருச்சு. பூஜையை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி முதல்ல நம்ம விநாயகர் பெருமானை வழிபடணும். உங்களுக்கு தெரிந்த விநாயகர் ஸ்தோத்திரத்தை பாராயணம் செய்து, இல்லைன்னா நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் விநாயகருடைய 108 போற்றியை கொடுக்குறேன், அதை பார்த்து நீங்கள் விநாயகருக்கு பூஜை செய்து அவருக்கு பிரசாதம் படைத்து தூபாராதனை தீபாராதனை காமிக்கிறது அவசியம். அடுத்ததாக நீங்கள் எந்த தெய்வத்துக்கு பூஜை செய்யணும்னு நினைக்கிறீங்களோ, சிவபெருமான் அப்படின்னா சிவபெருமானுக்கு உரிய மந்திரங்களை நீங்கள் பாராயணம் செய்யணும். எங்களுக்கு அதெல்லாம் தெரியாதுங்க அப்படின்றவங்க ஓம் நம சிவாய அப்படின்ற மந்திரத்தையாவது நீங்கள் 108 முறை பாராயணம் செய்யணும். இல்லைன்னா நம்ம சேனலில் சிவானந்த லஹரி, சிவ பஞ்சாட்சர நட்சத்திர மாலா, பஞ்சாட்சரி மந்திரம் அப்படின்னு சிவபெருமானுக்கு உரிய மந்திரங்களை நம்ம இதற்கு முன்னாடியே பதிவுகள் கொடுத்துருக்குறோம். அதை பார்க்காதவர்களுக்காக அந்த வீடியோட லிங்கை டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், அதையும் பாருங்கள். இல்லைங்க நாங்கள் முருகப்பெருமானுக்கு பூஜை செய்ய போகிறோம் அப்படின்னா முருகனுக்குரிய மந்திரங்கள், இல்லைன்னா நம்ம சேனலில் கந்தர் அனுபூதியுடைய பதிவுகள் கொடுத்துருக்குறோம். கந்தர் அனுபூதியில் இருக்கக்கூடிய அந்த 51 பாடல்களுமே இதற்கு முன்னாடியே நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணியிருக்கிறோம். அதை பார்க்காதவர்களுக்காக அந்த வீடியோட லிங்கையும் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், அதை பார்த்து முருகப்பெருமானுக்கு நீங்கள் பூஜை செய்யுங்க. இது போல் எந்த தெய்வத்தை நீங்கள் வழிபடணுமோ அந்த தெய்வத்துக்குரிய மந்திரங்களை பாராயணம் செய்து நீங்கள் உங்களுடைய பூஜையை நிறைவு செய்யலாம். அதற்கப்புறம் மந்திரம் எல்லாம் பாராயணம் பண்ணி முடிச்சிட்டோம் அப்படின்னா தூபாராதனை தீபாராதனை காமிச்சு இறைவனுக்கு நைவேத்தியத்தை படைச்சு அதற்கப்புறம் உங்களுடைய பூஜையை நிறைவு செய்துக்கலாம். முடிஞ்சளவுக்கு இந்த பூஜைகள் எல்லாத்தையும் மாணவர்களை செய்ய சொல்லுங்க. ஏன்னா மாணவர்கள் இந்த பூஜையை செய்யும் பொழுது அவர்களுக்கு அபரிமிதமான ஞானம் கிடைக்கும். ஞானம் ஒன்று கிடைச்சாலே போதும், அது நம்மளுடைய மோட்சத்திற்கும் வழிவகுக்கும். அதனால உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய குழந்தைகளை இந்த பூஜையில் நீங்கள் ஈடுபடுத்துங்க. இந்த வீடியோவில் நான் சொன்ன தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஆத்யாத்மிக நிதி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. இதற்கு முந்தைய பதிவுகளை நீங்கள் பார்க்கலன்னா நம்ம சேனலில் ஹிந்து தர்மா அப்படின்ற பிளேலிஸ்ட் கொடுத்துருக்கேன், அதை பார்க்காதவர்களுக்காக அந்த வீடியோடைய லிங்கையும் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், அதையும் பாருங்கள். இந்த வீடியோ பற்றின உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் எனக்கு தெரியப்படுத்துங்க. இந்த வீடியோவை உங்கள் உற்றார் உறவினரோடும் பகிர்ந்து அவங்களுக்கும் குரு பூர்ணிமாவுடைய மகத்துவத்தை எடுத்து உணர்த்துங்க. இந்த வீடியோ பார்க்குற உங்களுக்கும் உலக மக்கள் எல்லோருக்கும் தேவி முப்பரையுடைய ஆசிர்வாதத்தோடு உங்கள் மூலாதாரத்தில் இருக்கக்கூடிய குண்டலினி சக்தியானது மேலெழும்பி அது சகஸ்ராதலத்தை அடைஞ்சு ஞானமானது உங்களுக்கு உண்டாகணும்னு நான் பிரார்த்தனை செஞ்சுக்கிறேன். இந்த வீடியோ பார்க்குற உங்களுக்கு பகீரதியை தன்னகத்தே கொண்ட வாரசதேவனோட ஆசிர்வாதம் கிடைக்கணும்னு நான் பிரார்த்தனை செஞ்சுக்கிறேன். இந்த வீடியோ பார்க்குற எல்லோருக்கும் இந்த நாள் இனிய நாளாக அமையட்டும்.